ஹாய் நண்பா, இனி நம்ம டிஎன் ஜாப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, சற்றுமுன் தபால் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான புதிய வகை வேலைவாய்ப்பை பற்றின தகவலை தான் பார்க்க போறோம். இந்த தபால் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி 12th படித்தவங்களுக்கும் இங்கே வேகன்சி இருக்குது. மொத்தமாக 221 வேகன்சி இருக்குது. இந்த ஜாப் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ஜாப் அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வெப்சைட் www.tnjobs.com தினமும் காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜாப் அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தபால் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையான கேட்டகரியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த ஜாபுக்கு ஒரு 72 வேகன்சி இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 25,500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 80,000 அதிகமாக சேலரி போட்டிருக்காங்க. போஸ்ட்மேன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒரு 90 வேகன்சி கேட்குறாங்க. 21,200 ரூபாயிலேருந்து 69,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய எம்டிஎஸ் கேட்டகரிக்கு ஒரு 59 வேகன்சி இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி ஒரு 18,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 56,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது போஸ்டல் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக 27 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 25 வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கூடுதலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது டெல்லி போஸ்ட் சர்க்கிள்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டெல்லி அப்படின்னா டெல்லியில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படி கிடையாது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எந்த மாநிலங்கள் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது வந்ததும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன் தான். பட் இவங்க வந்து இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கல. பட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்னொரு 2 டேஸில் வந்துடும். அது வந்ததும் நம்ம சேனலில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத கிளியராக வந்து நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்முமே அங்கே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 ரூபீஸ் இருக்கும். அதிலேயே வந்து எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லா பெண்களுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்காது. மெரிட் செலெக்ஷன், அதாவது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மார்க் அடிப்படையில் நமக்கு வந்து செலெக்ஷன் இருக்க போது ஒரு நிரந்தரமான மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான ஜாப் அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.